ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரமங்க சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து நான் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் ஃபைவ் அப்கமிங் எம்சி ப்ராஜெக்ட்ஸ் அவைட்டட் மூவிஸ் அப்படின்ற இந்த ஒரு லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையவே மூவிஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்புறம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. கேளுடா, கேளு. யார்கிட்ட கேட்குற? அண்ணன்ட்ட தானே கேட்குற. கேளு, நான் உங்களுக்காக வீடியோ கன்ஃபார்மாக பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதெல்லாம் கேளுங்க. கன்ஃபார்ம் நான் போன ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. டாப் ஃபைவ்ல வந்து என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ட்மேன் குவாண்டமேனியா. ஸோ இந்த மூவி வந்து ரொம்பவே அவைட்டட் மூவி தான். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இந்த படத்துக்கு வந்து அதிகமாக ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஈகராக ஒரு கிளம்பிகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி சீரீஸில் வந்து கேங் த காங்கரர் வராரு. அந்த நம்ம ஆன்ட்மேன் குவாண்டமேனியாலேயும் கேங் த காங்கரர் தான் ஒரு மெயின் வில்லன்றதையும் வந்து மார்வல் வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ கேஸ்டிங் ஒர்க்கும் நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஹைப்பை வந்து கிளப்பியிருக்கு. ஸோ இந்த படத்துக்காக வந்து ஃபேன்ஸு இப்போதைக்கு வந்து ரெடியாக ஆகிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரி மாதம் தான் இந்த ஒரு படம் வந்து வருது. ஸோ ரொம்ப லாங் தான், பட் இருந்தாலும் கன்ஃபார்மாக மார்வல் வந்து இந்த ஒரு மூவி வந்து பெஸ்ட்டாக கொடுத்து இதை வந்து ஹைப்பை வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் இந்த ஒரு மூவி ஃபுல்லாகவே குவாண்டம் டனல் அதை வந்து நோக்கி தான் போகிறது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆன்மேன் 1-2 அண்ட் தென் நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்தது வந்து குவாண்டம் டனல் தான். பட் அதோட பேசிக்ஸை மட்டும்தான் அந்த ஒரு மூவிஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த குவாண்டம் டனல்னால் என்னன்ற அந்த ஒரு ஃபுல் ஃப்ளெஜான ஒரு ஆர்ஜின் வந்து நமக்கு வந்து அந்த எந்த ஒரு மூவிலையும் காட்டல. மேக்ஸிமம் இந்த ஒரு மூவியில் வந்து குவாண்டம் டனலில் தான் போட்டு நுழைஞ்சு விளாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வாங்க நம்ம ஃபோர்த் பிளேஸ்க்குள்ளே போயிடலாம். வகாண்டா ஃபார் எவர். ஸோ இந்த ஒரு மூவிக்கு வந்து ரொம்பவே ரொம்பவே ஹைப்பில் இருக்காங்க ஃபேன்ஸ். அது என்ன காரணம்னா இந்த வகாண்டா, அதாவது நம்ம பிளாக் பேந்தர், அவர் வந்து எம்சியில் இருந்த அவர் பிளாக் பேந்தர் சார்விக் பூஸ்மன் வந்து இறந்துட்டார். ஸோ அவர் வந்து கேன்சர்னால அவர் வந்து இறந்துட்டாலும் அந்த ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து தள்ளிடுச்சு. இனி பிளாக் பேந்தர் படங்கள் வராதா, எம்சியூவில் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை, அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ட்ரிபியூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்வல் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி இப்போதைக்கு கேஸ்டிங் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுவும் 2022 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டை வந்து மார்வல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அது வந்து புதுசாக கேஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மூவி வந்து பெட்டராகவே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த மூவியில் வந்து நெய்மோர் நிறையவே வில்லன்ஸ்லாம் புதுசு புதுசாக வராங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் இது வகாண்டாவோட ஒரு நமக்கு வந்து வகாண்டாவில் வந்து பிளாக் பேந்தர் வந்து என்ன ஏது அந்த அவர் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு முக்கியமான ஹைப்பை வந்து இது கிளப்பிக்கிட்டே இருக்குது. ஸோ யாரை வந்து பிளாக் பேந்தராக கொண்டு வர போகிறாங்க, எப்படி அவருக்கு வந்து அந்த ட்ரிபியூட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான குழப்பத்துக்கு வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து தள்ள வச்சிருக்கு. ஸோ அதனால் இதுவும் ஒரு அவைட்டட் மூவி தான். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபேன்ஸ் வெயிட்டிங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஸோ தேர்ட் பிளேஸில் என்ன மூவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியன் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3. ஸோ இந்த மூவி வந்து ரொம்பவே அவைட்டடான மூவி தான். அது ஏன்னா நம்ம ஜேம்ஸ் கன் வந்து கார்டியன் ஆஃப் கேலக்ஸி 1-2 எடுத்து கொடுத்துட்டு போனார். நம்ம மார்வல் வந்து நம்ம ஜேம்ஸ் கன் வந்து அடித்து பற்றி விட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் இங்கே வராதரா அப்படின்னு அவர் வந்து ஏதோ ஒரு சின்ன சம்திங் அவரோட பர்சனல் லைஃப் இஷ்யூஸ்னால நம்ம மார்வல் வந்து இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாலிவுட்ஸ்லேயே இந்த மாதிரி பர்சனல் லைஃப் இஷ்யூஸில் ஏதாவது பேர் கெட்டு போச்சுன்னா அவங்கள வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ஒதுக்குறது வந்து எல்லா ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம ஜானி டெப் கூட இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் இருக்கார். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அவர் வந்து ஒதுக்கிட்டாங்க. பட் அவரும் அப்கமிங் மூவிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. டிசியில் போய் சூசைட் ஸ்குவாட்லாம் பண்ணி செம ஹிட்டு கொடுத்தாரு. இப்போ சூசைட் ஸ்குவாட் 2 வந்து பண்ணி அதை வந்து ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜேம்ஸ் கன் வந்து ஃப்ரீ தான். ஸோ அவர் வந்து இப்போதைக்கு கார்டியன் ஆஃப் கேலக்ஸி 3 வால்யூம் 3 ஷூட்டிங்ஸ்க்குலாம் கேஸ்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸ்லாம் கெஞ்சி கதறி ஜேம்ஸ் கன்னை வந்து இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ மார்வல் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஃபேன்ஸ்க்கு வந்து இதுதான் தேவைன்ற போது நம்ம மார்வல் வந்து ஓகே பண்ணி நம்ம ஜேம்ஸ் கன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த நம்ம ஜேம்ஸ் கன் வந்து ஒன்று சொல்லிட்டாரு, இதுதான் நான் மார்வலில் வந்து பண்ண போகிற கடைசி படம், அந்த கார்டியன் ஆஃப் கேலக்ஸி 3 நான் வந்து டிசியிலே போய் செட்டில் ஆக போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் கன் வந்து சொல்லிட்டாரு. நம்ம மார்வலில் வந்து நம்ம ஜேம்ஸ் கன் கொடுத்த மரியாதையோட டிசி வந்து அதிகமாகவே கொடுத்துட்டாங்க போல், நான் அங்கேயே போயிடுறேன், இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் தென் இந்த ஒரு மூவியில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து உன்னை சாக போகுதுன்னு வேற சொல்லி இந்த படத்துக்கு வந்து வேறு லெவல் ஹைப்பை கிளப்பிட்டு
பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தன் இந்த மூவியில் வந்து நம்ம தோர் வேற வர்றதுக்கு ஒரு சின்ன கேமியோ ரோல் வந்து கொடுப்பாரு. ஸோ நிறையவே ஒரு ஹைப்பை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு படம் தான் இதுவும். ஸோ இதுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் தாறு மாறான ஒரு ஹைப் வந்து இருக்குது. இதுவும் 2022 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்ட் பிளேஸில் என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோர் லவ் அண்ட் தண்டர். ஸோ இந்த மூவிக்கு வந்து வேறு லெவலில் ஹைப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது யாருமே க்ரியேட் பண்ணல, பட் ஆட்டோமேட்டிக்காகவே இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு மூவியோட டைரக்டர் யாருன்னா டைகா வைட்டிட்டி, அதாவது நம்ம தார் ராக்னார் அந்த டைரக்டர், செம்மையாக ஹியூமராக சூப்பராக எடுத்து கொடுப்பாரு. ஸோ அந்தன் இதில் வந்து நம்ம தோர் வந்து குண்டு தோராக வரப்போகிறதில்ல, கொஞ்சம் சிக்ஸ் பேக்கோடு தான் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தாச்சு. அந்தன் இதில் நம்ம கார்டியன் ஆஃப் கேலக்ஸியும் வராங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் லீக்ஸ்லாம் வேறு வந்துருச்சு. அந்தன் இதில் வந்து கோர்தி காட் புஜருக்கு வந்து நம்ம கிருஷ்ணனா பெலே வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இந்த மூவிக்கு. ஸோ இதில் நிறைய இந்த மூவியில் வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அந்தன் இதில் வந்து பீட்டா ரேபில் வராருன்றாங்க, இல்லை நம்ம ஜெயின் ஃபாஸ்டர் வந்து நம்ம தோரா வந்து மாற போகிறாங்க, அதாவது லேடி தோரா மாற போகிறாங்க. காமிக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த மூவியில் வந்து இப்போ ரிவீல் பண்ண போகிறாங்க. அண்ணன் இதில் வந்து நம்ம மியானியர் வரப்போதுன்றாங்க. ஸோ இந்த மூவிக்கு வந்து தாறு மாறான ஹைப் க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து யாருமே க்ரியேட்டே பண்ண வேணாம், இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருச்சு. இந்த படத்தோட அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வரும்போது இந்த படத்தோட ரிலீஸ் வந்து சும்மா திருவிழா மாதிரி இருக்கும், வேற லெவலாக இருக்கும். வேணா நீங்களே பாருங்க. ஸோ கண்டிப்பா அது வந்து பிடிக்கும். ஸோ நம்பர் ஒன் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். இந்த ஒரு மூவிக்கு இருக்க ஹைப்பு தக்காளி எந்த படத்துக்குமே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவு ஒரு ஹைப் இருக்குது. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிக் ஆஃப் ஆக ஆரம்பித்த அந்த செகண்ட்லேருந்து இந்த ஒரு மூவிக்கு வந்து வேறு லெவல் ஹைப்பு. அது என்னென்னா இந்த படத்தில் வந்து டோபி மெர்குரி வரப்போகிறாரு, ஆண்ட்ரியா கார்ஃபீல்ட் வரப்போகிறாரு, ஆக்டோபியஸ் வரப்போகிறாரு, அப்புறம் எலக்ட்ரோ வரப்போகிறாரு, இதில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வரப்போகிறாரு, இதில் வாண்டா வரப்போகிறாங்க, அண்ட் தென் இந்த ஒரு மூவியில் வந்து க்ரீன் காப்ளின் வரப்போகிறாரு. இது வந்து ஒரு ஸ்பைடர்வர்ஸ் மூவி, இது வந்து மல்டிவர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண போகுது. அப்கமிங் மார்வலோட ஃபியூச்சரே இந்த ஒரு மூவி தான். ஸோ இந்த மாதிரி அதிகமாக வேறு லெவலில் வந்து இந்த ஒரு மூவிக்கு வந்து ஹைப்பை வந்து கிளப்பி சும்மா தெரிக்க விட்டுட்டாங்க. ஸோ இதை வந்து நிறைய இடங்களில் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேவும் சில வெப்சைட் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேவும் வராங்க. ஸோ இந்த மூவிக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் கிளிப்ஸ் கூட வரல. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 90% மேலே முடிஞ்சே போச்சு ஷூட்டிங் ஒர்க்ஸ்லாம். ஸோ ஃபுல்லாக ரேப்பப் ஆயிடுச்சு. இப்போது போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மூவியை பற்றி ஒரு அப்டேட் கூட வரலங்க. அண்ட் தென் இந்த ஒரு மூவியை வந்து அப்டேட் வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோனி. வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்ட்டாங்க. அண்ட் தென் நம்ம ஸ்பைடர்மேனோட ஃபார் ஃப்ரம் ஹோம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகி 1 month வந்து 1 billion வந்து கிராஸ் ஓவர் பண்ணிச்சு வேர்ல்டு வைட்டில். ஸோ நம்ம சோனி வந்து அப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ண ஸ்பைடர்மேன் வேர்ஷன் மூவிலேயும் இந்த டாம் ஹாலண்டோட இந்த ஒரே ஒரு ஸ்பைடர்மேன் மூவி மட்டும்தான் 1 billion கலெக்ட் பண்ண ஒரு மூவின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் தென் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட் வந்து, அதாவது ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் வந்து கிட்டத்தட்ட 2 billion காஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணோம் வேர்ல்டு ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 1 month வந்து கலெக்ஷன் பண்ணுண்டா, நீங்கள் வேணால் பாருங்கண்ணா அந்தளவு ஒருத்தான படம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனி சவாலே விட்டுருக்காங்க. 2 billion கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் என்கேம் லெவலுக்கு வந்து ஒரு சூப்பரான மூவி எடுத்து வச்சுருக்காங்களோ அப்படின்னு வந்து ஒரு ஹைப் வந்து ஃபேன்ஸ்கிட்ட வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதுவும் ரிலீஸ் ஆகி 1 month வந்து 2 billion கலெக்ஷன் வேறு லெவல் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் டாப் 5 அப்கமிங் மார்வல் ப்ராஜெக்ட்ஸோட அவைட்டட் மூவிஸ் லிஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மார்வல் மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லுக்கு நட்டான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெண்டு ஸ்டிங்கெல்லாம் வீடியோ மீட் பண்ணுற வரையும் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.